எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விமானவர்மன் பேசுகிறேன். எல்லா சொல்லும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. பொன்னிங்களோ சத்திரிய சொந்தங்கள், விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு, அதற்காக பாமக போடும் மாஸ்டர் பிளான், அதை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நம் சமூகத்திற்கு பெற்றே தீரணும் அப்படின்ற ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க. அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறத தான் உங்களோட விளக்க போறேன் நான். முக்கியமாக வன்னியருடைய இடஒதுக்கீடை பற்றி ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் கண்டிப்பா ஒரு புரிதல் இருக்கணும். அட்லீஸ்ட் அதை காது கொடுத்து கேளுங்க, அதை உதாசீனப்படுத்தாதீங்க. யாராவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றியும் வன்னியர்களுக்கான தனி இடப்பங்கீடை பற்றியோ இல்லை 10.5% பற்றியோ உங்கள் ஊர்களில் யாராவது ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களும் காது கொடுத்து கேளுங்க. அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்க சப்போஸ் பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாகும். புரியுதுங்களா? உங்க பிள்ளை நல்லபடியா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இல்லையா? அப்போ ஊர்ல யாராவது ஒருத்தர் 10.5% இல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி ஒரு புரிதலை இல்ல அதை பற்றி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா காது கொடுத்து கேளுங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு இதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க பெற்றோர்கள் கஷ்டப்படுறது எதுக்காக? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லபடியா ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிடணும், நல்லா சொகுசா என் புள்ள இருக்கணும், ஏசி காத்துல இருக்கணும், என் பேர புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கல்ல, அந்த ஆசைகள் எல்லாம் சரியா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு மிகப்பெரிய தேவை இருக்கு. அதனால அந்த தேவைய நீங்களும் கேட்கணும், உங்களுடைய பிள்ளைகளும் கேட்கணும். அதே சமயம் வன்னியகுலோ சத்திரிய இளையோர்கள், ஒரு 10 வன்னியர் பசங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஊர் கதைகளை பேசுவீங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிண்டலும் கேலியும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு 10 இடத்துக்கு போவீங்க, வரைவீங்க, பைக் எடுப்பீங்க, வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல நான் இன்னைக்கு இவ்வளவு வேகம் போன மச்சான், அந்த பொண்ணை பார்த்த மச்சான், அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு மச்சான் அப்படின்னு 1008 விஷயங்களை பேசுறீங்கல்ல, கண்டிப்பா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியும் பேசுங்க. புரியுதுங்களா? ஐயோ அரசியலை பத்தி பேசுறமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க திமுக அதிமுக எந்த குடும்பத்தை சார்ந்த வன்னியராவனா இருக்கலாம், மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து இருந்தா கூட ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வன்னியகுல சத்திரி இளையோர்கள் பெரும்பான்மையாக பாமக சார்ந்துதான் இருக்கிறீங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பேசுறது பாமகவுடைய அரசியல் கிடையாது. புரியுதுங்களா? பாமகவுடைய அரசியலாவும் நீங்க என்ன வேண்டாம், இது உங்களுடைய தேவை, உங்களுக்கான தேவை, உங்களுடைய தலைமுறைக்கான தேவை அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இடஒதுக்கீடுன்றது ஒவ்வொரு வன்னியருக்கும் மிகப்பெரிய தேவை. அதே சமயம் ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய படிச்சிருக்கிற இளையோர்களுக்கும் மிகப்பெரிய தேவை இருக்கு. புரியுதுங்களா? இத பத்தி நீங்கத்தான் அதிகமா பேசணும். புரியுதுங்களா? ஊர் நாயத்தையோ பைக் இவ்வளவு தூரம் வேகமா ஓட்டுறதுன்றதுலயோ உனக்கு எந்த பிரயோஜனமும் வந்துட போறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு கெத்து அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வரும். ஆனா ஒரு 25-30 வயதை வந்து பார்த்தீங்கன்னா நீ தொடும்போது உனக்கு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செழிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போகணும், அதிகாரத்துக்கு போகணும். அதிகாரத்துக்கு போய் 4 மக்கள் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லதை செய்ய வைக்கணும், இல்லை நல்லதை செய்யணும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா ஊர் கூடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நைட்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசுறீங்கல்ல, அந்த இடங்கள்ல கண்டிப்பா அரசியலை தாண்டி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பேசுங்கள், புரிதலை உருவாக்குங்கள். உங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த புரிதலை உருவாக்குங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது காது கொடுத்து செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க, ஆஹா பாமக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசுற அப்படின்ற ஒரு சின்ன நெருடல் எல்லா வன்னியர் குடும்பத்திலையும் இருக்கும். ஐயோ நம்ம போய் பேசணும் அப்படின்னா நம்ம அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ இப்படி பேசிட்டு நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிடுவானே அப்படின்ற எண்ணம்
கண்டிப்பா ஒவ்வொரு வன்னியருக்கும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த எண்ணம் தான் நமக்கான ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தை பாதிக்குது, நமக்கான உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்க வந்து பாத்தீங்கன்னா செய்யுது. புரியுதுங்களா? இடஒதுக்கீடு மிகப்பெரிய தேவை இருக்குங்க கல்வி வேலை வாய்ப்புல. அந்த புரிதலை நம்ம பல முறை நம்ம சொல்லிட்டோம். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் அதை பத்தி பேசுங்க. எம்பி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கு, அதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருங்க. குடும்பத்துல பேசுங்க, ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா அதை பத்தி பேசுங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா உக்காந்துட்டு இருந்தாலும் பேசுங்க. இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேசுங்க. புரியுதுங்களா? முக்கியமா வன்னியகுல சத்திரிய இளையோர்கள், அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிட்டு இருக்கிற வன்னியர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு புரிதல் இருக்கும். அவங்க கண்டிப்பா அவங்க ஊர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க புரிதல் ஏற்படுத்துவாங்க. ஏன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தேவை இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வன்னியர் ஊர்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு இதை எடுத்து பாருங்களேன், எத்தனை வன்னியர்கள் கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்கிறாங்க, அரசாங்க வேலை வாய்ப்புல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா உங்களுடைய ஊரை வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி பாருங்களேன், விரல் விட்டு எண்ணிரலாம். பல ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்றது என்ன, ஒருத்தர் ரெண்டு பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாத வன்னிய ஊர்கள்லாம் அதிகம் அரசாங்க வேலை வாய்ப்புல. அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் இருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு தான் புரிதலும் இருக்கு, அந்த அளவுக்கு தான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு வன்னியருடைய ஊர்லயும் நாமளும் இருக்கோம். புரியுதுங்களா? அதையெல்லாம் உட்காந்து பேசுங்க, நிவர்த்தி செய்யுங்க. அதையெல்லாம் நிவர்த்தி செய்து வரும் தலைமுறை, வளர்ந்துட்டு இருக்கிற தலைமுறை, நீ என்ன ஒன்னாலும் என்ஜாய் பண்ற தம்பிங்களா, புரியுதுங்களா, எவ்வளவு ஒன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருங்கடா தங்கச்சிங்களா, எவ்வளவு ஒன்னாலும் எதை ஒன்னாலும் பேசுங்கடா. ஆனா உங்களுக்கு படிப்புல, கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள்ல பேசுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய தேவை இருக்கு. இன்னைக்கு நமக்கான உள் இடஒதுக்கீடு இருந்திருந்தா இந்த 2 வருஷத்துல பல வன்னியர் குடும்பத்துல பலர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி வச்சிருப்பாங்க அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போய். புரியுதுங்களா? கட் ஆஃப் மார்க் 1, 2, 3, 4, 5 எத்தனை வன்னியர்கள் ஆண் பெண் வந்து பாத்தீங்கன்னா இருபாலருமே இந்த டிஎன்பிசி ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி இருந்திருக்காங்க தெரியுமா, இந்த இந்த 2 வருஷத்துல. அந்த வன்னியர்களுடைய வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா மாறணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுமே நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணுன்றதுதான் எண்ணம். அந்த எண்ணத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இதுதான் பாமகவுடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே. புரியுதுங்களா? என்னடா வந்து பாத்தீங்கன்னா பாமக போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னா, இதை பற்றி ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாருமே பேசணும். நீங்க அதிமுக, திமுக, பாமக, பாஜக, நீ எதுல வேணாலும் இருந்துட்டு போ, உங்களுடைய பிள்ளைகளை கல்வி வேலை வாய்ப்புக்கு இல்ல அரசு வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் வன்னியர்கள் தான் நாம, அதன் படியில தான் நாம வேலை வாய்ப்புக்கே போவோம். புரியுதுங்களா? உண்மையா இல்லையா? கட்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல குறிப்பிட மாட்டாங்க, சமூகத்துடைய பெயரை குறிப்பிட்டு தான் நமக்கான இடஒதுக்கீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. இது எல்லா வன்னியர்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு புரிதல் இருக்குதானே, அந்த புரிதலை மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. புரியுதுங்களா? இதை பற்றிய பேச்சுக்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பேசுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இடஒதுக்கீடை பற்றிய அதிகப்படியான பேச்சுக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கணும். ஜாலியா பேசிக்கங்க, மேடை போட்டுதான் பேசணும்னு அவசியமே கிடையாது, மேடையில ஏறித்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. உட்காந்து ஜாலியா பேசிட்டு மச்சான், மாமா, அண்ணன், தம்பி அப்படின்னு உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது விளையாட போவீங்க, 10 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்கல்ல, 1 இயர் பசங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில கூட்டம் கூட்டமா போய் என்ஜாய் பண்ணுவீங்க. பேசுங்கப்பா, வாயை தொடர்ந்து பேசுங்க. இது அரசியல் கிடையாது, நமக்கான உரிமை, நமக்கான வந்து பாத்தீங்கன்னா தனி இடஒதுக்கீடு நம்மளுடைய வாழ்க்கைக்கான தேவை. அந்த தேவையை பற்றி நம்ம தான் பேசணும், நம்ம பேசாம யாரும் பேச மாட்டாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வன்னிய இளையோர்கள் நாம பேசிக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்திக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிட முடியுமான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வன்னியகுல சத்திரிய பெரும்பான்மை கிராமங்கள்ல அதிகப்படியான அரசாங்க வேலை வாய்ப்புல நம்ம கிடையாதுன்றதுதான் 100% உண்மை. உண்மையா இல்லையா? எங்களுடைய வேலை வாய்ப்புக்கு போகணுன்ற எண்ணத்தையாவது உங்களுக்குள்ள விதைச்சுக்குங்க. புரியுதுங்களா?
நூத்துல பத்து பேருக்கு லக் அடிக்குங்க அரசாங்க வேலை வாய்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மாறிடுங்க, மீதி இருக்கிற 90 பேர்ல நம்மளும் ஒருத்தங்க, நம்மளும் அதை பத்தி பேசணும், நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கு நம்ம சொல்லணும், நம்மளுடைய அக்கா தங்கச்சிக்கு சொல்லணும், அவங்களுக்கு புரிதலை உருவாக்கணும். அந்த புரிதல் தான் நாளை ஒட்டுமொத்த சமூகமாக மேம்படுத்தும். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க, தனி இடஒதுக்கீடுன்றது மிகப்பெரிய தேவை. அந்த தேவையை பாமக அரசியலுக்காக மட்டும் பேசல, புரியுதுங்களா, அரசியலுக்காக மட்டும் பேசல, அதை ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? உங்களுடைய அடுத்த தலைமுறையா இருக்கிற நீங்க உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு அரசு அதிகாரம் அந்த இடத்துக்கு நீங்க போய் நிக்கணும். நமக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சாதான் அங்க போய் நிக்க முடியும். அந்த புரிதலை தான் வந்து பாத்தீங்கன்னா பாமக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு, ஆணித்தரமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த புரிதலை வன்னியர்கள் அரசியலை கடந்து ஒவ்வொரு வன்னியருக்குள்ளையும் விதைச்சுக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிற பாமகவுடைய மிகப்பெரிய பிளானா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கான முன்னெடுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா பாமக பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் இல்ல ஒவ்வொரு நகராட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான முன்னெடுப்புகளை கருத்தரங்குகளை செய்ய முயற்சி எடுக்க போறாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொண்டு உணர்வோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. உணர்வை தாண்டி நமக்கு தெளிவும் தன்னம்பிக்கையும் அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய தேவைன்ற ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய சூழலும் ஒவ்வொரு வன்னியருக்கும் இருக்குன்றத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் விட்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.